ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு சேனல் துரோணா விகாஷ். இந்த சேனல் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிஃபோர் ரீஓப்பனிங், ஆஃப்டர் ரீஓப்பனிங்காக, ரீஓப்பனிங் டேட் என்றைக்கு இருக்கும், அப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, கேன்சலேஷன் ஆஃப் எக்ஸாம்ஸ் பாசிபிளாக இருக்கா, செமஸ்டர் காலேஜ் இருக்குமா இருக்காதா, அந்த செமஸ்டர் முடிஞ்சோன்னே அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிஃபோர் ரீஓப்பனிங், ஆஃப்டர் ரீஓப்பனிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ரீஓப்பனிங் லாஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம், செப்டம்பரில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ செப்டம்பரில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு அந்த சோர்ஸ் இருக்கான்றத பார்க்கணும். யூஜிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் பண்ணுறதுக்கான சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஆன்லைன் எக்ஸாமில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு இது நிபந்தனையும் இல்லை. அதே சமயத்தில் வந்து உங்கள் பென் அண்ட் பேப்பரில் மட்டும்தான் நடத்தணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோவிட் முடிகிற வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்றத பொறுத்து இருக்குது. அதான் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரெண்டு டீமுமே கொடுத்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி நம்ம எக்ஸாம் நடக்க போகுதுன்றது. ரீஓப்பனிங் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, செப்டம்பர்னு சொல்லிட்டு ஒரு டீம் சொல்லியிருக்காங்க. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டிசிஷன் எதுவுமே வரல. அவங்க டிசிஷன் பொறுத்து தான் வந்து நமக்கு செப்டம்பரில் ஆரம்பிக்கிறாங்களா, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரிய வரும். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா, எக்ஸாம்ஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு, ஆன்லைனில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நினைக்கிறேன் அனுவசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நமக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லாத ஆன்லைனில் இருக்கும்போது சென்டர் எப்படி பார்க்குறேன்னு தெரியல. வீட்டில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வீட்டில் இருக்கும்போது அந்த தரம் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்றது தெரியல. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, செப்டம்பர் வந்ததுக்கப்புறம் தான், காலேஜஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து எக்ஸாம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் கேன்சலேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன், இதில் இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்ம அனானஸ்டி பற்றி பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா அவங்க எப்போ ஆரம்பித்தாலும் எக்ஸாம் நடத்திட்டு தான் அடுத்த அகடமிக்கு ஆரம்பிக்கணும்னு இருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 90% கிடையாது. ஒருவேளை கடைசி நேரத்தில் ரொம்பவும் செப்டம்பருக்கு அப்புறமும் தள்ளி போகுது அப்படின்னா அப்போனா வேணால் கொஞ்சம் யோசிப்பாங்க நினைக்கிறேன். நான் இப்போ வரைக்கும் எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. செமஸ்டர் ஹாலிடேஸ் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நிறைய ஹாலிடே விட்டுறனால செமஸ்டர் ஹாலிடேஸுங்கிறது சுத்தமாக இருக்காது. நீ எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே பார்த்திங்கன்னா அப்படி அடுத்த செஷன் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது, டைட் ஷெட்யூல்லாம் இருக்கும், அடுத்தடுத்த நாள் எக்ஸாம் இருக்கும், சண்டே கூட எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா, ஓகே, த பிரிண்ட் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும். இதோட யூஆர்எல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் எடுத்து படித்து பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் 28 ஏப்ரலில் கொடுத்தது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.